இன்றைக்கி வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் எப்படி காதில் இருக்கிற டெஸ்ட்டெல்லாம் எடுக்கிறது, வெறும் பட்ஸ் வச்சுட்டு எடுக்கக்கூடாது, ஸோ அது வெறும் பட்ஸ் வச்சுட்டு எடுத்தால் எவ்வளோ ஆபத்து இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வெறும் பட்ஸ் வச்சுட்டு நம்ம காதுக்கு குழந்தைங்களுக்கு டெஸ்ட் எடுக்க யூஸ் பண்ணும்போது சில குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுன்னா, இந்த பஞ்சு அப்படியே உள்ளே இருந்துக்கும். ஸோ உள்ளே இருந்துக்கும், நமக்கே தெரியாது, நம்ம எடுத்துகிட்டே இருப்போம். ஸோ கொஞ்சம் நாள் ஆக ஆக இந்த பஞ்சு வந்து குழந்தைங்க காதலெல்லாம் போயிட்டு சேர்ந்து சேர்ந்து ஒரு பெரிய ஆபத்தை உண்டாக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது மாதிரி என் குழந்தைக்கும் ஒரு ஆபத்து வந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இந்த பஞ்செல்லாம் ரிமூவ் பண்ணோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுறேன். அந்த மாதிரி எந்த குழந்தைக்குமே வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் முக்கியமாக இப்போ வந்து நான் போடுறேன். எப்போவுமே உங்களுக்கு வந்து ஊக்கால் எடுக்க தெரியாதவங்க இல்லை வேறு நம்ம வந்து பின்னு வச்சுட்டு எடுக்கலாம். ஸோ அது அப்படியே டைரெக்டாக பண்ணக்கூடாது. ஏ ஊக்கா இருந்தாலும் பின்னாக இருந்தாலும் பட்ஸாக இருந்தாலுமே இந்த மூணுமே நீங்கள் என்ன பண்ணணுன்னா டைரெக்டாக குழந்தைங்க காதில் விட்டு டெஸ்ட் எடுக்கக்கூடாது. நான் அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். இப்போ என் கையில் வந்து பட்ஸ் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து எந்த துணி வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள், அதுக்குன்னு ஒரு தனியாக காட்டன் துணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து எப்பவுமே வந்து இந்த மாதிரி வேஸ்டேஜ் துணி இருக்கும், ஸோ அதையும் நம்ம வேஸ்ட் எதுக்கு பண்ணிட்டு, ஸோ நம்ம அது கட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். நான் இப்போ இது கட் பண்ணாமல் இந்த மாதிரி எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பனியன் கிளாத்தாக இருக்கட்டும் இல்லை காட்டன் கிளாத்து எதாக இருந்தாலும் ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பட்ஸை நான் இதில் வைக்கிறேன். இதில் வச்சுட்டு இதோ இதை வச்சுட்டு சுத்த போகிறோம். இப்போ நம்ம இப்படி சுற்றிட்டு நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு டெஸ்ட் எடுத்தீங்கன்னா போதும், அவ்வளோதான். ஏன்னா இவ்வளோதான், இதுக்கு மேலே சுற்றுனீங்கன்னா குழந்தைங்க காது சின்ன காது இல்லையா. ஸோ இவ்வளோ போதும், இவ்வளோ சுற்றுனீங்கன்னா போதும். இப்படி நீங்கள் வந்து பண்ணும்போது இங்கே ஒரு நூல் சுற்றிக்கோங்க உங்களுக்கு. நான் இது எக்ஸ்பீரியன்ஸ், பாப்பாவுக்கு இப்படி தான் பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு நூல் இப்படி தேவையில்லை, நான் இப்படி பிடிச்சிப்பேன். நல்லா இப்படி சுற்றிட்டு இது அவ்வளோதான், இது இப்படியே வச்சுக்க வேண்டியதான். இப்படி பண்ணும்போது நீங்கள் ஊக்காக இருந்தாலுமே இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணும்போது ஊக்கு ஸ்லைடு பின்னோட அந்த லாஸ்ட் இது இருக்கும் இல்லையா, ஸோ அதுவாக இருக்கட்டும், இந்த பட்ஸாக இருக்கட்டும், உள்ளே போகாது, உங்களுக்கு எந்த பயமும் தேவையில்லை. ஸோ இது அப்படி எடுத்துகிட்டு இப்போ குழந்தை தூங்குறான்னு வச்சுக்கோங்களேன். குழந்தை காதில் நிறைய டஸ்ட் இருக்குது. இப்போது நான் வீடியோக்காக ஒரு வாரம் பண்ணாமலே இருந்தேன். இது ஒருக்கு பாருங்கள் டஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்படி பண்ண வேண்டிய, குழந்தை தூங்க வச்சுட்டு பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் குழந்தை ஏந்திரிக்க மாட்டா. எப்போவுமே காது பாப்பா குழந்தைங்களுக்கெல்லாம் பண்ணும்போது குழந்தைங்கள தூங்க வச்சுட்டு பண்ணுங்கள். தெரியுதுங்களா? பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். இது ஒரு வாரத்தை டஸ்ட்டு. ஸோ ஒரு வாரம் நான் வந்து வீடியோக்காகவே எடுக்காமல் இருந்தேன் பாப்பாவுக்கு காமிக்கிறதுக்காக. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து இப்படி பண்ணும்போது குழந்தைங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இங்கே பாருங்க. ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலெல்லாம் குழந்தை காதில் உள்ளெல்லாம் விட்டு எடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் எடுக்கணும். ஏன்னா அவ்வளோதான் இருக்கும். ஸோ நம்ம வந்து பெரியவங்க காதிலெல்லாம் பண்ணுற மாதிரி ரொம்பலாம் உள்ளே விட்டு எடுக்கக்கூடாது. ஸோ அவ்வளோதான் பாருங்கள். தெரியுதுங்களா டஸ்ட்டு? அவ்வளோதான் டஸ்ட்டே. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் குழந்தைக்கும் ஆபத்து இல்லை, உங்களுக்கும் இந்த டென்ஷன் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். அது பாருங்கள், இப்போ பஞ்சு உள்ளே போகுது, காது உள்ளே போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த டென்ஷனும் இருக்காது. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். பாப்பாவுக்கு எப்படி போர்வெல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு போத்து விடுறது சேஃபாக அப்படின்றதையும் நான் வந்து ஒரு வீடியோவை பண்ணி போடுறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நிறைய வேணும்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேளுங்கள். ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு என்னோடய வீடியோவை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண வேண்டிய வீடியோ தான், சப்ஸ்கிரைபோட முக்கியம் எனக்கு இப்போ ஷேர் தான். ஷேர் பண்ணிங்கன்னா நாலு பேருக்கு உதவும் இந்த வீடியோ. ஸோ இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை பை.